வெல்கம் டு டேஸ்டிடம். இன்றைக்கி நாம் எல்லாத்துக்கும் பிடிச்ச பூரி மசால் எப்படி நல்ல உப்பலாக சாஃப்டாக கிறிஸ்பியாக எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்ல ஒரு ஒரு பூரியும் நல்ல ப்ளஃபியாக ஊறி சூப்பராக வருங்க. அதுக்கு முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரவை எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சுகரு எல்லாம் தேவையான அளவு போட்டுட்டு இந்த நம்ம எவ்வளோ மாவு போடுறோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கோதுமை எப்போவுமே பூரி மாவு கெட்டியாக தான் இருக்கணும். இப்போது அது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம மசால் தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் பொரியணும். அதுக்கப்புறமா குட்டி குட்டி கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, தேவையான அளவு பச்சை மிளகாய், தேவையான அளவு வெங்காயம், கருகாப்பில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக தான் போடுவேன் மசாலுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு வணக்கு வணக்கிக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்க நல்ல பொடியாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசால் கொதிக்கணுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட பூரிக்கு பெஸ்ட் சைட் டிஷ்ஷான மசால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தலப்பில் நல்லா கொதிக்கணும். அவ்வளோதான் நம்மளோட பூரி மசால் அருமையாக எம்மையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது பூரிக்கு தேவையான எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்கிற சமயத்தில் எண்ணெய் வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பூரியை தேய்க்கவே ஆரம்பிக்கணும். எண்ணெய் காஞ்சிட்ருக்கிற சமயத்தில் இந்த மாவை உருண்டை பிடிச்சி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி கொஞ்சம் மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் தின்னான சைஸ்லேயே இதை தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த சைஸில் ஒரு தின்னாக எப்படி இருக்கணும் இந்த சைஸ்லேயே நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க ஒரு ஒரு பூரியும் நல்ல ப்ளஃபியாக உப்பல எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் பூரி போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் அமுத்தி விடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். பூரி சூப்பராக வருங்க. இது கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நோ ஃபெயில் ரெசிபி. ஒரு ஒரு பூரியும் இதில் உங்களுக்கு உப்பலாக தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னுட்டு. நோ ஃபெயில் ரெசிபிங்க. கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.